ஐயோ முடியலே, இன்னைக்கு சண்டே. உங்க ரெண்டு பேரும் வீட்டில் தான் இருக்காங்க, உடம்பு சரியில்லை, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறாங்களா பாரா. ஒத்தி தூங்குறா, ஒத்தி செல்ல பார்க்குறா, இதே மாத்தி 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 பண்ணினே இருக்காங்க. முட்டை மேல மைதா மாவு போடணும், மைதா மாவு தரையில கொட்டணும். என்னடி பாக்குற போன்ல, எனக்கும் காட்டு. காட்ட முடியாது, எனக்கும் காட்டுடி. காட்ட முடியாது போறி, எத்தனை சொல்றது ஜிக்கி, காட வரையா இல்லையா? போய் காட்ட மாட்டேன். என்ன பண்றேன்னு பாருல். என்னடி அங்க உள்ள விட்டு நிக்கீங்க? விட்டா நான் ஒன்னும் உள்ளமா? ஏமா இல்லம்மா, லக்கி தான் ஏமா, என் வயிறு மேல டப்புடி விழுந்தா வைக்குது. அப்போ ஆமா, இவ்வளோ கூட்டினா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், பாமா வலிக்குதான். ஏ ஒட்ட வச்சிருக்கி என்ன? ஆ அவன் என்ன சேர்த்து சீக்கிரம் ரெடியாது, உடனேண்டா சொல்கிறேன். சரி மம்மி, சரி மம்மி, நீ இப்போ நான் ரெடி ஆகிட்டு வரேன், எடுப்ப வாங்க. ஒத்தி ஸ்லோவாக பேசுகிறா, இன்னொத்தி ஃபாஸ்ட்டாக பேசுகிறா. ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிக்கு வேறு சண்டை போடுறாங்க, இந்த வெளியால் சண்டை போடுற மாதிரி நடந்துக்கோங்க. சரி, ஏ சிக்கி என்ன சாணி மாதிரி உழுந்து கிடக்க, சீக்கிரம் ரெடியாகி ஹாஸ்பிட்டலுக்கு, எல்லா வழி பெருசாகி டாக்டர் ஊசிக்கு வந்துடுவார். போன்னு ஊந்தவா, டாக்டர்லாம் ஊசி போட மாட்டார்ல. வலி கம்மியாக இருந்ததுன்னா ஊசி போட மாட்டாங்க, வலி அதிகமாகிடுச்சுன்னா ஊசி போடுவாங்க. வலி அதிகமாகிறதுக்குள்ளே வந்துடும் ஒரேதே. ஐயோ என்ன, வலி அதிகமாகிடுச்சுன்னா ஊசி போடுவாங்களா? ஐயோ ஏதோ போகிற சீக்கிரமாக ஊசி போடுவாங்கன்னு சொன்னோடனே இப்படி ட்விங்க் ட்விங்க் போகிறாப்பா. சரி சரி, நம்ம ஏன் இங்கே வெட்டிக்காக உட்காந்துருப்போம், அவங்க ஊசி போடுவாங்க பார்ப்போம். ஏதோ சீக்கிரமா வலிக்குதுமா வலியே. ம், சீக்கிரம் போகிறேன் இது.